கடுவெளி சித்தர் வெட்ட வெளியை மிக தீவிரமாக தியானம் செய்தவர் என்று இவருக்கு இவருடைய பெயருக்கு காரணம் கூறப்படுகின்றது. இவர் நீதி கருத்துக்களை தன்னுடைய பாடல்களில் மிக அதிகமாக குறிப்பிட்டு சென்றுள்ளார். இவருடைய அடக்கஸ்தலம் காஞ்சி என்று குறிப்பிடப்படுகின்றது. காஞ்சி என்கின்ற பெயரிலே நிறைய ஊர்கள் இருப்பதால் எந்த காஞ்சி என்று இன்று வரை அறிய முடியவில்லை. இந்த கடுவெளி சித்தர் பாடியதாக படைத்ததாக மூன்று நூல்கள் இன்று நமக்கு அச்சில் கிடைக்கின்றன. அவை கடுவெளி சித்தர் பாடல் 35, கடுவெளி சித்தர் சிவராஜயோகம் 18, கடுவெளி சித்தர் பூரண ஞானம் 67. இந்த மூன்று நூல்கள் இன்று கடுவெளி சித்தர் படைத்ததாக நமக்கு கிடைக்கின்றன. இவருடைய ஆசிரமம் குமிளி மலையின் சமவெளி பகுதியில் இருக்கக்கூடிய கடுவெளி சித்தர் குகை என்று இவருடைய ஆசிரமம் இருக்கக்கூடிய இடத்தை கோரக்கர் மலைவாகனம் 164 கூமாமர கற்பம் என்கின்ற அந்த நூல் குறிப்பிடுகின்றது. இந்த கடுவெளி சித்தர் ஞானத்தை அடையக்கூடிய வழியை தம்முடைய பாடல்களிலே குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார். அந்த பாடல்கள் படிப்படியாக நாம் ஞானத்தை அடைய வேண்டும் என்று கூறுகின்ற படிப்படியாக ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் நம்முடைய சமய மரபிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற அடிப்படையில் ஞானத்தை நாம் பெற்று உயர வேண்டும் என்று பதிவுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலேயே நம்முடைய கடுவெளி சித்தரும் அந்த படிநிலைகளை நமக்கு தந்தருளியிருக்கின்றார். அந்த படிநிலைகளிலே கடுவெளி சித்தர் பூரண ஞானம் 67 11 குறிப்பிடுகின்றது, சரியை கிரியை யோகம் தன்னையுமே தான் கடந்து அரியதொரு ஞானம் அதில் என்னை ஆளடிமை கொண்டவரே என்று குறிப்பிடுகிறது பூரண ஞானம் 67 11. எனவே இந்த படிநிலைகளை கடந்துதான் நான் ஞான நிலைக்கு உயர்ந்தேன் என்று தன்னை உளப்படுத்தியே நம்முடைய கடுவெளி சித்தர் குறிப்பிடுகின்றார். அதே பூரண ஞானம் 67 14 குறிப்பிடுகின்றது, அந்த கரணத்தை அறிவாக தான் அறுத்து தொந்த பிறவி என்னையா தொலைக்க வந்த ஞானியரே என்று குறிப்பிடுகின்றார் 14வது பாடல். எனவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் அனைத்தையும் இந்த சூட்சும சரீரத்தால் நாம் இல்லாமல் செய்ய வேண்டும், அப்போதுதான் நாம் ஞானத்தை பெற முடியும் என்று குறிப்பிடுகின்றார் 14வது பாடல். கடுவெளி சித்தர் பாடல் 6 ஏடனை மூன்றும் கொல்லாதே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ஏடனை மூன்று என்பது குழந்தை மேல் இருக்கின்ற ஆசை, பொருள் மேல் இருக்கின்ற ஆசை, மற்ற உலக விஷயங்களிலே இருக்கின்ற ஆசை, இந்த மூன்றும் தான் ஏடனை, மூன்று ஏடனை என்று 6வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். இந்த மூன்று நிலைகளையும் விட்டால்தான் நாம் ஞான நிலையையே சென்று துவங்க முடியும் என்பதுதான் கடுவெளி சித்தனுடைய கருத்து. எனவே இந்த படிநிலைகளின் அடிப்படையில் இந்த தகுதிகளின் அடிப்படையில் நாம் முன்னேறி சென்றால்தான் ஞானம் சித்திக்கும் தவ வாழ்வு வாய்க்கும் என்பது கடுவெளி சித்தரின் முடிந்த முடிவு. அடுத்ததாக எடுத்த உடனே அவர் சொல்வது மரணத்தை மறவாதே என்பதுதான். ஏனென்றால் யார் யாருக்கெல்லாம் பிறப்பு இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் மரணம் நிச்சயம் இருக்கின்றது. எனவே அதை மறவாதே. ஏனென்றால் மரணம் இருக்கின்றது என்கின்ற நினைப்பு இருந்தால்தான் நாம் அனைத்தையும் மிக அசட்டையாக மிக தெளிவாக அணுக முடியும். அசட்டை என்பது அதையே மிக பெரும் விஷயமாக கருதிடாமல் இருப்பதற்கும், தெளிவு என்பது மிகச்சிறந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையிலும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. அசட்டையும் தெளிவும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தோடு இங்கு கருவெளி சித்தர் இதை பதிவு செய்கின்றார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கின்றது விவிலியம். எனவே மரணம் என்பது அனைவருக்கும் இருக்கக்கூடியது. எனவே அதை மறவாமல் இரு. அதை மறவாமல் இருந்தால்தான் நீ மரணத்தை வெல்லக்கூடிய நிலைக்கு செல்ல முடியும் என்பதுதான் இவருடைய பாடல்களின் முடிந்த முடிவு. இதை மனதிற்கு உபதேசமாகவே அவர் குறிப்பிடுகின்றார். முதல் பாடலிலேயே
பாவம் செய்யாது இரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டு ஓடிப்போவான். யமன் பாவம் செய்தால் நம்மை கொண்டு ஓடிப்போவான், எனவே பாவம் செய்யாதே என்று குறிப்பிடுகின்றது. பாவம் செய்ய வேண்டாம், எனில் நன்மையானது செய்ய வேண்டும். எனவே நன்மை எது என்ற கேள்வியை அவரே கேட்டுக்கொண்டு நன்மையானவற்றை இப்போது வரிசைப்படுத்துகின்றார். பாடல் எண் 3. நல்ல பக்தி விசுவாசம் எந்த நாளும் மனிதர்க்கு நன்மையாம் நேசம். பக்தி இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், மனிதர்களிடையே நேச உணர்வு இருக்க வேண்டும், இதுதான் நன்மை பயக்கும் என்று 3வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். அடுத்து 7வது பாடல். நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனையே நந்தி தேடு. தொடர்ந்து பரமனையே தேட வேண்டும், நல்ல புத்தியை நாட வேண்டும். வல்லவர் கூட்டத்தில் கூடு, அந்த வல்லலை நெஞ்சில் வாழ்த்தி கொண்டாடு. மெய்ப்பொருளை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த வல்லலையே நெஞ்சில் என்னாலும் நிறுத்தி கொண்டாடு என்கின்றார் நம்முடைய 7வது பாடலிலே. அடுத்து 10வது பாடலிலே இதையெல்லாம் நன்மையானவை என்கின்ற வரிசையில் கூறப்பட்டுள்ள பாடல்கள். 10வது பாடல். இச்சை அது உண்ணாதே, சிவன் இச்சை கொண்டு அவ்வழி ஏறி மேலாதே. இச்சையின் பக்கம் செல்லாதே, எதையெல்லாம் விருப்பமானவின் பக்கம் செல்லாதே, தேவையானதின் பக்கம் செல் என்பதுதான் இந்த பாடலினுடைய உட்கருத்து. நாம் விரும்பியதையெல்லாம் செய்யக்கூடாது, தேவையானதை செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வுக்கு நாம் ஆட்பட வேண்டும் என்பதே இவருடைய நோக்கம். அடுத்து 10வது பாடலை பாருங்கள். மெய்ஞான பாதையிலே ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வழிதனை தேறு. வேதாந்த வெட்ட வெளிதனை தேறு என்றால் அதை தெளிந்து அதனுள் சென்றுவிடு, அதை வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக மாற்று என்பதுதான். அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, அஞ்ஞானமான மார்க்கத்தை விட்டு விலகு. உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமாம் வழி கூறு. அஞ்ஞான மார்க்கத்தை தூறு, உன்னை அண்டினோர்க்கு ஆனந்த மார்க்கத்தை கூறு. யாரெல்லாம் உன்னை வேண்டி விரும்பி அதை பெற வேண்டும் என்கின்ற ஆசையோடு ஈடுபாட்டோடு நாட்டத்தோடு வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த மெய்ஞான பாதையை கூறு, மற்றவர்களுக்கு கூறாதே. ஏனென்றால் வேண்டி விரும்பி பெற்றவர்தான் அதை பத்திரமாக பாதுகாப்பார், வாழ்க்கையிலே அதை பின்பற்றுவார். நாம் எல்லோருக்கும் இதை சொல்லி கொண்டிருந்தால் அதை அவர்கள் பின்பற்றுவார்களா மாட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. எனவே வேண்டியவர்களுக்கு இந்த பதிவை இப்போது கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அதை வேண்டி விரும்பி இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த பதிவை நீங்கள் தேர்வு செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு இது கிடைத்து கொண்டிருக்கிறது. இது சித்தர்களுடைய ஞானம். நீங்கள் வேண்டி விரும்பி வந்ததனால் உங்களுக்கு இது வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை வேண்டி விரும்பி வருபவர்களுக்கே கொடுங்கள் என்கின்றார் கடுவலி சித்தர். இது நன்மையான வழி, அதனால் இப்படி செய்யுங்கள் என்கிறார். அடுத்து 27வது பாடலிலே, தவநிலை விட்டு தாண்டாதே, நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே என்கிறார். சன்மார்க்கமற்ற நூலை வேண்டாதே, அது தீமையானது. எனவே தவநிலையை விட்டு தாண்டாதிருப்பதுதான் நன்மையானது என்கின்ற நல்வழியை நம்முடைய கடுவலி சித்தர் நமக்கு காட்டுகின்றார். சரி, நல்ல வழியை காட்டியாகிவிட்டது. எதெல்லாம் நன்மையான பாதை, எதெல்லாம் தீமையான பாதை, இதெல்லாம் தீயது, அதை விட்டு விலகிவிடு என்று கூறுகின்றார். தீயதை விட்டு விலக விலக தாமாக நாம் நன்மையின் பக்கம் சேர்கின்றோம். நன்மையை சொன்னது இதெல்லாம் நல்லது, தீமையை சொல்வது நன்மையின் பக்கம் நம்மை கொண்டு வந்து சேர்ப்பதற்குத்தான். எனவே தீமை என்ன என்றதை தம்முடைய பாடலிலே கடுவலி சித்தர் குறிப்பிடுகின்றார். 3வது பாடல். சொல்ல அரும் சூது பொய் மோசம். சூது பொய் நம்மை மோசத்தை நோக்கி இட்டு செல்லும். செய்தால் சுற்றத்தை முற்றாய் துடைத்திடும் நாசம். சூதும் பொய்யும் செய்தால் நம்முடைய சுற்றமும் நாமும் மோசமான நிலைக்கு சென்று விடுவோம் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய 3வது பாடலில். இது தீமையானது, எனவே அதை விட்டு விடுங்கள். அடுத்து 29வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். போற்றும் சடங்கை நன்னாதே, சடங்குகளை எப்போதும் விரும்பி செல்லாதே. உன்னை புகழ்ந்து பலரிடம் பேசி தெரியாதே, உன்னை புகழ்ந்து பலரின் புக ஒண்ணாதே. சற்றும் உன் வாழ்வை எண்ணாதே, நான் எப்படியெல்லாம் இருக்கப் போகின்றேன் என்று தவறான கனவுகளை கற்பனைகளை வளர்த்து கொண்டு ஏமாறாதே. பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே, இன்னொருத்தனுடைய வாழ்வை தாழ்த்த வேண்டும் என்று நீ எண்ணாதே என்று குறிப்பிடுகின்றார். இவையெல்லாம் தீமையான வழிகள்,
இது நம்மை உயர்த்தாது, நம்முடைய மனதை மேம்படுத்தாது, ஞானத்தினுடைய பாதையில் நம்மை நிலைநிறுத்தாது. எனவே இந்த தீய பாதைகளை விட்டு விலகிவிடுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். 34வது பாடலிலே, கள்ள வேடம் புனையாதே, பொய்யான வேடத்தை புனையாதே, பல கங்கையிலே உன் கடன் நனையாதே. புனித தீர்த்தங்களிலே ஆடுவது என்று கூறிக்கொண்டு சென்று அந்த நதிகளில் நீராடி விடுவதனாலேயே ஏதோ கிடைத்துவிடும் என்று நீ நினைத்து விடாதே, இது தீமையானது, அந்த நினைப்பு தான் தீமையானது என்று குறிப்பிடுகின்றார். கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டவரிடம் கோல் சொல்லாதே என்று குறிப்பிடுகின்றார். எனவே சடங்கு தீர்த்தம் ஆடிவிடுவதனாலே ஏதோ கிடைத்துவிடும் என்கின்ற அந்த நினைப்பு, நட்பினிடம் கோல் சொல்லாதிருத்தல், இந்த செயல்களை எல்லாம் செய்யாதிருந்தால் நம்முடைய மனம் உயரும், மேன்மையடையும் என்பது கடுவெளி சித்தனுடைய கருத்து. அடுத்து உடல் நிலையாமை. இந்த உடல் நிலையாமை பற்றி எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய கடுவெளி சித்தர் சொன்னது மட்டும் அனைவரும் அறிந்த விஷயம், ஏனென்றால் அவ்வளவு பிரபலமானது இந்த பாடல். நீர்க்குமிழி மேல் இக்காயம், இது நில்லாது உணர்ந்திடு மாயம். இது 4வது பாடல். அடுத்த பாடல் நந்தவனத்தில் ஓராண்டி, அது 4-6 மாதமாய் குயவனை வேண்டி என்கின்ற பாடல். கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி, இது நம்முடைய கடுவெளி சித்தனுடைய பாடல் 5. இது அனைவரும் அறிந்த பாடல். எனவே உடல் இவ்வளவு நிலையில்லாமல் இருக்கின்றது, எனவே அதை நம்பி நீ வீண் போகாதே. எவ்வளவு சீக்கிரமாக மெய்ஞானத்தை இந்த உடல் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மெய்ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய கடுவெளி சித்தர். அதே கடுவெளி சித்தர் 13வது பாடலிலே, கூட வருவது ஒன்று இல்லை, புழு கூடு எடுத்து திங்கள் உழவுவதே தொல்லை. இந்த உடல் எடுத்து நான் உழவி கொண்டிருப்பதே மிக பெரும் தொல்லை, எனவே கூட வருவது ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து தேட அரும் மோட்சமே எல்லை, நாம் முக்தி பெறுவதே எல்லை, அதுவே நிறைவான விஷயம், எனவே அதை தேடு, அதை தேடும் வழியை தெளிந்தோறும் இல்லை. இவ்வளவு ஞான விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கின்றோமே, இதை தேடுவார் இல்லாமல் இருக்கின்றார்களே, எனவே இதை தேடுங்கள். ஏனென்றால் மற்றவையெல்லாம் கூட வராது, இதுதான் கூட வரும். எனவே இந்த 13வது பாடல், நிலையில்லாத விஷயங்களை நாட வேண்டாம், எனவே நிலையானதை நாடுங்கள், அதுதான் கூட வரும். பற்றி தொடரும் பாவ புண்ணியங்களே என்று பெரியோர்கள் சொன்னதைப் போல இதையெல்லாம் பற்றுங்கள், நாம் நம்மை அது மட்டுமே தொடரும் என்று கடுவெளி சித்தர் குறிப்பிடுகின்றார். அடுத்து பற்று விடுதல். எவை மீதெல்லாம் பற்று விடுதல்? உலகத்தின் மீது பற்று விடுதல், உற்றார் உறவினர் மீது பற்று விடுதல் என்கின்ற அடிப்படையிலே சொல்லுகின்றார். இன்னொன்று தவறான நம்பிக்கை. அந்த தவறான நம்பிக்கை என்ன என்பதை மிக நேரடியாக கடுவெளி சித்தர் தம்முடைய 16வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். பேச முன் கண்மங்கள் சாமோ. சிலரெல்லாம் மிகப்பெரிய தத்துவங்களை பேசிவிடுவதனாலேயோ, மிகப்பெரிய விஷயங்களை உலகத்திற்கு சொல்லிவிடுவதனாலேயோ நமக்கு ஏதோ மோட்சம் சித்தித்து விடும் என்று தவறாக கருதி கொள்கிறார்கள். ஆனால் பேசிவிடுவதனாலேயே, தத்துவங்களையோ மெய்ஞானத்தையோ பேசிவிடுவதனாலேயே ஞானம் சித்திக்காது, அதை வாழ்வில் உண்மையாகவே பின்பற்றினால்தான் ஞானம் சித்திக்கும் என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக ஆழமாக குறிப்பிடுகின்றார் தம்முடைய 16வது பாடலில். அடுத்து நன்மை எது, தீமை எது, அடுத்ததாக எதிலெல்லாம் பற்றை விட வேண்டும் என்கின்ற நிலைக்கு நாம் முன்னேறிவிட்டோம். இப்போது தெளிந்த மனம் எதையெல்லாம் செய்யும் பாருங்கள். சாபம் கொடாது, இன்னொருத்தருக்கு சாபத்தை கொடுக்காது தெளிந்த மனம். ஏனென்றால் அவருக்கு நாம் சாபத்தை கொடுத்தால் அவருடைய விதியை நாம் மாற்றி எழுதியதாக ஆகிவிடும். எனவே இன்னொருவருடைய விதியை மாற்றி எழுதுகின்ற அந்த செயலுக்கு, அந்த கர்மத்திற்கு, அந்த வினைக்கு நாம் ஆட்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். எனவே மற்றவர்களுக்கு சாபத்தை கொடுக்கக்கூடாது என்கின்றார். இது தெளிந்த மனநிலையினுடைய வெளிப்பாடு. எல்லாம் ரட்சிப்பதும் சிக்ஷிப்பதும் இறைவனுடைய பணி, நாம் அதை செய்து வினையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம், நம்முடைய பங்கை செய்து நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் கடுவெளி சித்தனுடைய முடிந்த முடிவு. சாபம் கொடுத்திடலாமோ, விதி தன்னை நம்மால் தடுத்திடலாமோ, கோபம் தொடுத்திடலாமோ, இச்சை கொள்ள கருத்தை கெடுத்திடலாமோ. கோபம் செய்வதனால் சாபம் இடுகின்றோம், எனவே சாபம் கொடுத்து விதியை நாம் கையில் எடுக்க வேண்டாம் என்கின்ற தெளிவை நமக்கு கற்றுத்தருகின்றார் 2வது பாடலிலே. 26வது பாடலிலே, வைதோரை கூட வையாதே, உன்னை யாராவது வைத்தாலும் நீ அவர்களை வைய வேண்டாம்.
இந்த வைய முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இந்த உலகமெல்லாம் பொய்யின் பக்கம் திரும்பி விட்டாலும் நீ பொய்யின் பக்கம் திரும்ப வேண்டாம். வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீது எய்யாதே. வைதவர்களையும் நாம் வையக்கூடாது, வீணான வினைகளை செய்யக்கூடாது. அதில் ஒன்று முக்கியமானது, வீணாக அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தால் பறவைகள் அமர்ந்து அதன் மேல் கல்லை தூக்கி போட வேண்டாம். அதனுடைய இயல்பிலே அது இருக்கட்டும். நீ தேவையில்லாத ஒரு வினையை செய்யாதே என்பதற்கு எடுத்துக்காட்டாக இதை கூறுகின்றார். எனவே இந்த தெளிவு நமக்கு கிடைத்தால் வீடு பேறு சித்திக்கும் என்கின்றார். நிறைவாக 15வது பாடலிலே, கள்ளப்புலன் என்னும் காட்டை வெட்டி கனலில் இட்டு எரித்திட்டால் காணலாம் வீட்டை. கள்ளப்புணலை வெட்டி வீழ்த்திட்டால் மெய்ஞான வீட்டை காணலாம். புலன்கள் எப்போதுமே விருப்பத்திற்கு செல்லக்கூடியவை, அதை நாம் தேவைக்கு செல்லக்கூடியதாக மாற்ற வேண்டும். அப்படி மாற்றுவதற்கு கடுவெளி சித்தர் போன்ற பெருமக்களுடைய பாடல்கள் நமக்கு துணை செய்கின்றன. எனவே புலனை நல்லதின் பக்கம், நன்றின்பால் உயிப்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்வதைப் போல நல்லவற்றின்பால் உயிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 19வது பாடலிலே, பாரில் உயர்ந்தது பக்தி, அதை பற்றின பேர்க்கு உண்டு எப்போதும் முக்தி என்று குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் வீடு பேறு பெறுவதற்கு கடுவெளி சித்தர் குறிப்பிடுகின்ற வழிகள். எப்போதும் உயர்ந்தது பக்தி, அது எப்போதும் தரவல்லது முக்தி. எனவே வீடு பேருக்கு பக்தி செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக 22வது பாடலிலே, வான்கதி மீதினிலே நாட்டம், நாளும் வைத்தால் உனக்கு வருமே கொண்டாட்டம். வான்கதி, வானத்திலேயே நாம் கதியாக இருந்தால் நமக்கு எப்போதும் கொண்டாட்டம்தான் என்று குறிப்பிடுகின்றார் 22வது பாடலிலே. அடுத்து, எட்டையும் இரண்டையும் ஓர்ந்து எல்லாம் உனக்கு உள்ளே ஏகாந்தமாய் தேர்ந்து வெட்ட வெளிதனையே சார்ந்து ஆனந்த வெள்ளத்தின் மூழ்கி களி கூர்ந்து. எப்போதுமே நாம் வெட்ட வெளியையே நாடினால், இவர் கடுவெளி சித்தர் அல்லவா, வெட்ட வெளியையே ஓர்ந்து, வெட்ட வெளியையே ஓர்ந்து ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி களி கூர்ந்து இருங்கள், இதுதான் வீடு பெற்றிருக்கான வழி என்று குறிப்பிடுகின்றார். எனவே வெட்ட வெளி எது என்று தெரிய வேண்டும், சுழு முனை எது என்று தெரிய வேண்டும், அதிலேயே மூழ்க வேண்டும், அப்போதுதான் களி கூற முடியும், மகிழ்வின் உச்சத்திற்கு செல்ல முடியும் என்று 23வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். அடுத்து 31வது பாடல், பக்தி எனும் மேனி நாட்டி தொந்த பந்தம் அற்ற இடம் பார்த்ததை நீட்டி. சொந்த பந்தமற்ற பக்தி கொண்டு சொந்த பந்தமற்ற அந்த ஒரு இடத்தை தொடர்ந்து நாம் பார்த்தால் அதிலே பார்வையை நீட்டி சத்தியம் என்றதை ஈட்டி நாளும் தன்வசம் ஆக்கிக்கொள் சமயங்கள் ஓட்டி என்கின்றார். என் சமயம்தான் உயர்ந்தது, தம் தெய்வம் எம் தெய்வம் என்று சழக்குகள் செய்து தேவையில்லாத சண்டைகள் செய்வதனால் நம்முடைய மனம் கெட்டுவிடுமே அன்றி உயராது. எனவே சமயங்களை ஓட்டி இந்த சமயம் பெரிது அந்த சமயம் பெரிது என்று கருதாமல் அந்த சமயங்களையெல்லாம் தூர ஓட்டி மெய்ஞானம் ஒன்றே வழி என்பதை நம் மனதில் நிறுத்தினால்தான் நாம் சமயத்தின் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் என்று 31வது பாடலிலே கடுவெளி சித்தர் குறிப்பிடுகின்றார். நிறைவாக 35வது பாடல், எங்கும் ஜெயப்பிரகாசன். அந்த ஜெயப்பிரகாசன் எங்கும் இருக்கிறார். அவர் அன்பர் இன்ப இருதயத்து இருந்திடும் வாசன். எங்கும் ஜெயப்பிரகாசன், அன்பர் உள்ளத்தில் இருந்திடும் வாசன், துய்ய அடியவர் தாசன், தன்னை துதிக்கில் பதவி அருளும் ஈசன் என்று 35வது பாடலிலே குறிப்பிடுகின்றார். எனவே அப்பேற்பட்ட ஈசனுடைய பாதத்தை தொடர்ந்து துதிப்போம். கடுவெளி சித்தர் அந்த துதிப்பதற்கான வழியை மிக எளிமையாக நமக்கு கூறியிருக்கின்றார். அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த கடு வெளியை கடுமையாக இவர் நாடியதால் தான் இவர் பேரை கடுவெளி சித்தர். மிக தீவிரமாக அந்த வெளியை நாட வேண்டும். பல்வேறு இடையூறுகள் இருக்கும், டைவர்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்களோ, பல வேறுபாடுகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய மனதை நாம் கொடிகம்பமாக நேரடியாக நிறுத்தினால்தான் இறைவனுடைய தரிசனத்திற்கே நம்மால் செல்ல முடியும். வழிபாட்டிற்கு போவதற்கு முன்பு கொடிகம்பத்தை நிமிர்ந்து பார்த்து வணங்குகின்றோம் அல்லவா, அந்த கொடிகம்பமாக நம்முடைய மனதை நாம் நேர் நிறுத்தினால்தான் நேர்கொண்ட வாழ்க்கையராக
நேர்கோட்டு வாழ்க்கையராக நாம் நம்முடைய மனதை செலுத்தினால்தான் கருமூலமே நமக்கு சித்திக்கும். எனவே அந்த கருவறையில் இருக்கின்ற கடவுளை நாம் உணர கடுவெளிச்சித்தர் கூறியிருக்கின்ற இந்த வழியை நாமும் தொடர்ந்து பின்பற்றினால் அந்த ஈஸ்வரனுடைய அருளை நாமும் பெற்று களி கூறலாம், கடுவெளியை நாமும் அறியலாம். நன்றி, வணக்கம்.